வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமா உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்ரோச் டு எஸ்ஏ ஸோ என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மாதவி ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம வந்து இந்த சேனல் மூலமா உங்களை வந்து நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு நம்ம வந்து மெயின்ஸ்ல இருக்கோம் ஸோ மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்றதுல எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆன்சர் ரைட்டிங் அவ அடுத்த கிளாஸில் நோட்ஸ் மேக்கிங் அப்புறம் சிலபஸோட கோடிங் வந்து எல்லா ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஃபோர் சிலபஸ் வந்து டீகோட் பண்ணிடலாம் ஜிஎஸ் த்ரீ சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸ்னால ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் ஆஃப் மை டைம் ஜிஎஸ் த்ரீ சிலபஸ் வரும்போது நம்ம வந்து கிளாஸஸாகவே வந்து டைம் இருக்கும்போது நம்ம பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜிஎஸ் த்ரீ சப்ஜெக்டில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு சேனலில் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அப்ரோச் டு எஸ்ஸேயில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு எஸ்ஏயை வந்து அப்ரோச் பண்றது ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்டு டேல வந்து எப்பயுமே எஸ்ஏல தான் ஸ்டார்ட் பண்றது ஸோ வந்து ஃபஸ்ட்டு டேயில் எஸ்ஏ பேப்பர் நம்ம கொடுக்கும் போது ஒரு 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 பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும் எப்படி டாபிக்ஸ் இருக்க போது எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் பட் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எஸ்ஸே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது பிகாஸ் எஸ்ஐ வந்து எப்படினாலும் அந்த நேரத்தில் வந்து டா டாபிக்ஸ் கொடுக்கப்படலாம் எந்த நேரத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி வேணாலும் எழுதுறோம் இப்போ நான் ஒரு எஸ்ஏ எழுதுறேன் நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க ரெண்டு எஸ்ஸைக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் சேம் டாபிக் சேம் வே ஆஃப் ஸ்டடிங் இருக்கலாம் பட் வந்து அப்ரோச் வந்து இல்லை ஒரு ரைட்டிங் ஸ்டைல் வந்து எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பட் பேசிக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எஸ்ஐயில் இருந்தால் தான் வி ஹாவ் டு கிராஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது த்ரீ டிஜிட் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக எய்ம் பண்ணணும் ஸோ த்ரீ டிஜிட் மார்க் நம்ம வந்து எயின் பண்ணும்போது போது இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தட் சில இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம வந்து இருக்கணும் அதாவது சில பேர் அதாவது ஐ திங்க் கௌதம் விவேகானந்தன் சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ விச் இயர் டாப்பர் அவங்க ஹண்ட்ரட் அண்ட் கிட்ட வந்து ஒரு டாப் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இட் இஸ் பாசிபிள் ஸோ வந்து எத்திக்ஸ் அண்ட் எஸ் ஏன்ற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபெச் த ஹையஸ்ட் மார்க் பாசிபிள் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நான் இங்கிலீஷில் பேசினாலும் தமிழில் வந்து உங்களுக்கு பேசுறேன் ஸோ தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் அந்த கிளாஸ் போகும் ஸோ வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தமிழில் மெயின்ஸ் எழுதலாம் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் ப்ரிலிம்ஸை நீங்கள் உடனே கிளியர் பண்ணும்போது உங்ககிட்ட மெயின்ஸ் அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் தாராளமாக மெயின்ஸை வந்து தமிழ்ல எழுதலாம் ஈவன் இஃப் யூ ஸ்டடி இன் இங்கிலீஷ் ஆர் நீங்கள் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல இருந்தாலுமே நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் இன்டர்வியூ அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூவும் நீங்க தமிழ்லயே கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு கொடுக்குது ஸோ நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் வந்து என்ன எந்த மீடியம் படிச்சிருந்தாலும் அந்த மீடியம் லாங்குவேஜ்லயும் நீங்க வந்து அவங்க ஆன்சரை வந்து எழுதலாம் பட் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லயும் சாரி இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் தான் இருக்கும் ஸோ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கிற கொஸ்டினை உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும் யூ கேன் ரைட் யுவர் ஆன்சர் இன் தமிழ் இட்ஸ் செல்ஃப் சோ இது வந்து தமிழ் சேனல்னால தமிழ்நாடுக்கான சேனல்னால தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஒரு சேனல் மூலமா எஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களோட மெட்டீரியலோ உங்களோட கண்டென்ட்டோ உங்களோட அஹ் உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சோ ரைட்டிங் ஸ்டைலோ நீங்கள் வந்து தமிழ்லயே எழுதலாம் ஸோ வந்து கோட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் இங்கிலீஷ்ல நான் இங்கே சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான கண்டை வந்து நீங்கள் தமிழ்ல சேகரித்து உங்களால தமிழில் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் நான் வந்து ஐ திங்க் நான் எஸ்டிஐல மீ படிக்கும் போது நான் மீட் பண்ற நிறைய பசங்க வந்து அவங்க வந்து தமிழை எழுதி சக்சஸ் ஆனவங்க உண்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்ல எழுதாம இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் தமிழ்ல அப்ளை பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கினவங்க நான் பார்த்துருக்கேன் எழுதலாம் இங்கிலீஷ்ல ஃபேஸ் பண்ணாலும் இந்த மெயின்ஸ் வந்து அண்ட் இன்டர்வியூ ஆல்சோ இந்த ரெண்டு விஷயமும் நீங்க தமிழ்ல ஃபேஸ் பண்ணலாம் வித் நோட் ஒன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இஸ் ஓகே இட்ஸ் அன் ஆவரேஜ் மார்க் இதுக்கு கீழே போச்சுன்னா நிச்சயமா அவங்க சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களோட எஸ் ஏ வந்து ஏன்னா எஸ் ஏல ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமல் போயிருக்கலாம் லைக் கண்டாக இருக்கட்டும் இல்லைனா ரிலவன்ஸ் அதாவது நீங்கள் கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ண விதம் இல்லை கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த விதம் இல்லனா கொஸ்டினை வந்து ஒழுங்காக வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அட்ரெஸ் பண்ணாமல் இல்லைன்னா ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணாமல் ஒழுங்காக ஏன் பண்ணாமல் இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தா வந்து உங்களுக்கு லெஸ் தேன் ஹண்ட்ரட் போக வாய்ப்பு உண்டு நிறைய நேரத்தில் பெனால்டி மார்க்கிங்கும் இருக்கு ஸோ பெனால்டி மார்க்கிங் பத்தி நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் பேசலாம் இங்கே வந்து நீங்க வந்து நாம வச்சுக்கோங்க ஒன் சிக்ஸ்டி இஸ் பாசிபிள் ஸோ நூற்றி அறுபது இஸ் பாசிபிள் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் இட்ஸ் யோர் இன்னோவேஷன் பட் இவ் ஒன் சிக்ஸ்டி இஸ் பாசிபிள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன் ஃபார்ட்டி எடுக்கும் போது எப்படி வந்து என்னால் எடுக்க முடிஞ்சதுன்றதை நான் வந்து கடைசியாக சொல்றேன் இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து நம்ம வந்து இந்த எஸ்ஸில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ரைட் டூ சூசிங் ஒன் டாபிக் ஃப்ரம் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஏ அண்ட் பி இன் அபவுட் தௌசண்ட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஈச் ஸோ நம்மளுக்கு ரெண்டு எஸ் இந்த வருஷம் அதாவது ஒரு பாஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இயர்ஸாக வந்து ரெண்டு எஸ் எழுத சொல்றாங்க ஸோ விச் இஸ் வெரி குட் ஒரு எஸ்ஏ வந்து நம்மளால அறுபது மார்க்குக்கோ சாரி அறுவ ஒரு சாரி நான் வந்து சொல்றேன் அறுபது மார்க் வந்து ஜிஎஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ வந்து நீங்க ஃபுல்லா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எழுதுறதுக்கு பதில ரெண்டு எஸ்ஐ எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாஸ்க் தான் ரெண்டு எஸ்ஸை எழுத போறோம் நம்ம ஒரு எஸையா மாறலாம் ரெண்டு எஸ்ஸையா மாறலாம் நாலு எஸ் கூட மாறலாம் ஸோ சி யூபிஎஸ்சி இஸ் நோன் ஃபார் சர்ப்ரைசஸ் எந்த மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்தாலும் எஸ்ஐ இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பேசிடலாம் ஸோ எஸ்ஐ ரெண்டு எஸ்ஏ எழுதாங்க ஒரு டொ ஒரு டாபிக் ஒன் ஒன் டாபிக் ஃப்ரம் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி ஓல ஒண்ணு பி ல ஒன்னு நம்ம எழுத போறோம் தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தௌசண்ட் வேர்ட்ஸ் எழுதணுமா அப்படின்னா எஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் போற வர போகலாமா எஸ் அஃப்கோர்ஸ் பட் பிட்வீன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டோன்ட் கோ பியாண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் டோன்ட் கோ லெஸ் தேன் தௌசண்ட் வேர்ட்ஸ் பட் எயிட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்லயும் நல்ல இசை எழுதி மார்க்ஸ் வாங்கினவங்க இருக்கு பட் வந்து சில நேரம் டாபிக்ஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டி டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மளால் ஏன்னா உட்காந்து ஃபுல் மா வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்ராக்சிமேட்லி எத்தனை பேஜஸ் எழுதியிருக்காங்க எவ்வளோ லைன்ஸ் வந்து அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் ரஃபாக பார்த்து ஏன்னா டீச்சர்ஸ் இஸ் தேவ் அ ட்ரெமெண்டஸ் டேலண்ட் அவங்க வந்து ஒரு பேப்பரை வெயிட் பண்ணி கூட மார்க்ஸ் போடுறவங்க உண்டு நம்ம சில படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து எத்தனையோ பேப்பர்ஸ் பார்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேர்ட்ஸ்

நாலு டாபிக் கொடுத்திருக்காங்க சோ நாலு டாபிக்ல ஏதாச்சும் ஒன்னு தான் எடுக்கணும் அது எப்படி எடுக்க போறோம் அது எப்படி எழுத போறோம் எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் சோ திங்கிங் இஸ் லைக் அ கேம் திங்கிங் இஸ் லைக் அ கேம் இட் டஸ் நாட் பிகின் அன்லஸ் தர் இஸ் அன் ஆப்போசிட் டீம் ஸோ இட் டஸ் நாட் பிகின் அன்லஸ் தர் இஸ் அன் ஆப்போசிட் டீம் ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் இது என்ன எஸ்ஏ எந்த ஏரியாவை கவர் பண்ணுது எந்த மாதிரி நம்ம எழுத போறோம் அப்படின்னு ஸ்லி இட் இஸ் அ பிலாசிக்கல் எஸை ரெண்டு விதமான எஸை வந்து யூஸ்வலாக யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க இஷ்யூ பேஸ்ட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஆர் எனி ப்ராப்ளம் பேஸ்ட் ஆர் எனி ஃபீல்டு பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் தென் பிலாசபிக்கல் கொஸ்டின் ப்ராடாக நம்ம இந்த சைடு போட்டோம்னா ஃபிலாசபிக்கல் பேஸ்டுன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம இஸ் இஷ்யூ பேஸ்டு இல்லைன்னா வந்து அனாலிசிஸ் பேஸ்டு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு இல்லை சப்ஜெக்ட் பேஸ்டு இல்லைன்னா வந்து ஒரு எனி டிசிப்ளின் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த சைடு போடலாம் ஸோ பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஆர் சப்ஜெக்ட் பேஸ்ட் கொஸ்டின் இந்த சைடு இருக்கு இந்த மாதிரி செக்ஷன் ஏல பிலாசபிக்கல் வரும் செக்ஷன் ல இஷ்யூ பேஸ்டு வரும் இல்ல ஒரு மாதிரி ரெண்டுலயுமே இஷ்யூ பேஸ்டும் பிலாசபிகல் பேஸ்டும் கலந்தும் வரலாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான மாதிரி யூபிஎஸ்சியை வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கதா செய்யுது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பிலாசபிக்கல் பேஸ்ட் மட்டும் படிச்சுட்டு போறதோ இஷ்யூ பேஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் போத் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் அவர் வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் அதாவது நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து சயின்ஸ் பேஸ்டு தான் கேட்குறாங்க எனக்கு சயின்ஸில் எழு ஆன்ஸ் ஆன்சரே எழுத தெரியாது என்னால் சே எழுதவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் இன்னொன்று ஃபிலாசபி உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் ஆகணும் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஃபிலாசபியை வந்து நம்ம எப்படி டீகோட் பண்ணுறது அதாவது ஒரு ஃபிலாசபி வந்து ஒரு ஆத்தர் சொல்றாருன்னா அதாவது ஒரு ஒரு கோட் வந்து ஒரு மகாத்மா காந்தியோ இல்லைன்னா ஹெலன் ஹெலனா கெலரோ இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க மார்கரேட் இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்க எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்க அதாவது அவங்க கண்ட்ரி என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது அதுக்காக அவங்க என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க இல்லைன்னா ரூசோவோ இல்லைன்னா வால்டரோ இல்லைன்னா மோண்டெஸ்கோவோ அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க அவங்க எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒவ்வொரு ஃபிலாசஃபி கோட்சும் மாறும் ஸோ அந்த விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணி இந்த இந்த வருஷத்துலையோ இல்லைன்னா இந்த காண்டெம்பரரி டைம்ஸ்லே காண்டெம்பரரி டைம்ஸ்ல எப்படி அது ரிலவெண்டாக இருக்கும் எப்படிலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது இப்படிதான் அந்த philosophy வந்து நம்ம இன்னும் ப்ராடன் பண்ணி அதோட ரிலவென்ஸை வந்து இப்போ வர எப்படி அது வந்து இம்பார்ட்டன்ட்டாக இருக்கு இல்லை ஒரு டெமோக்ரஸியோ இப்பயுமே நம்ம டெமோக்ரஸியில் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஓட் கேஷ் ஃபார் ஓட்ஸோ இல்லைன்னா வந்து நிறைய டிஃபெக்ஷனோ இந்த மாதிரி இது ஒவ்வொரு இருந்து ஒவ்வொன்றும் தாவறது இல்லைன்னா கொலுஷன் கொலுஷன் திடீர்னு உடையிறது இப்படி நிறைய விஷயங்கள் டெமோக்ரசியில இன்னுமே பிரச்சனையா இருக்கு இன்னுமே கான்ஸ்டியூஷன் வந்து புதுசு புதுசாக வந்து சில கண்ட்ரீஸ்ல நேபாள இப்போ ரீசெண்டாக கான்ஸ்டியூஷன் புதுசாக கொண்டு வந்தாங்க பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பயுமே இந்த ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருந்தாலும் இப்பயுமே வந்து ரீசெண்டாக நடந்துகிட்டே இருக்கு என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கிட்டேன்னா இருந்து நீங்கள் வந்து ஹிஸ்டரி வர போனீங்கன்னா எல்லா நேரத்துலயும் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரிலவெண்டாக தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிலாசபியும் அப்ப எதனால சொன்னாங்க அப்ப எப்படி இருந்தது அதனால சொன்னாங்க இப்ப எப்படி இருக்குது இதனால இது எப்படி ரிலவெண்ட்டா இருக்கு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணி அவங்கள அவங்களோட அவங்களோட லெசன்ஸை வந்து நம்ம வந்து இப்போயே எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபிலாசபில சொல்ல போறோம் அடுத்து வந்து செக்ஷன் ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா செக்ஷன் பியில இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டு இல்லைன்னா சப்ஜெக்ட் பேஸ்டா இருக்கு இப்போ கேர்ள்ஸ் இது வந்து சொசைட்டி மேத்தமேட்டிக்ஸ் இது பாத்தீங்கன்னா திக் சோஷியல் சொசைட்டின்னு சொல்லிட்டு போடலாம் இல்லைன்னா கவர்னன்ஸ் ஏன்னா சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம ஜிஎஸ் டூ பேப்பர்ல இருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு நம்ம எடுக்கும் போது

அடுத்து எஸ்ஏ சிலபஸ் ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஈவன் ஃபார் எஸ் சிலபஸ் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன்னா எவ்ரி எக்ஸாமினர் ஹாஸ் அ மார்க்கிங் பேட்டர்ன் நம்ம மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி பண்றாங்கன்றதையும் பார்க்கலாம் ஸோ எக்ஸாமினர் ஹாஸ் அ மார்க்கிங் பேட்டர்ன் ஹாஸ் அ கீ அண்ட் தர் இஸ் எவாலுவேஷன் ஒன் ஆர் டூ டூலுவேஷன் இல்லைன்னா எவாலுவேஷன்ஸ் கூட ஒரு பேப்பர் போகலாம் இப்போ நான் ஒரு ஒரு பேப்பர்ல வந்து கம்மியா மார்க் போனேன்னா நெக்ஸ்ட் டே வேல்யூவேஷன் அதிகமா போடலாம் இல்லாம இன்னும் கம்மியா போடலாம் ஸோ அப்படிம்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸாமினர் அதாவது உங்க பேப்பரை கரெக்ட் பண்றவர் நாட் த கொஸ்டின் மேக்கர் கரெக்ட் பண்றவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் போடுவார் சோ அப்படி இருக்கும்போது ஒரு சிலபஸ் ஹேண்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் திஸ் வில் கம்யூனிகேட் டு த எக்ஸாமினர் டு த கொஸ்டின் பேப்பர் செட்டர் அஸ் வெல் அஸ் டு த த ஆஸ்பிரென்ஸ் So this is very important. So syllabus here. the candidates may be required to write essays. The same syllabus was there from the start. It, it is now see essays kanga, Munadi one essay ketanga parende essay with multiple topics. They will be expected to keep closely to the subject of the essay, to arrange their ideas, arrange their ideas in orderly fashion, and to write concisely, which means around.

அண்ட் இன்ஃபான் மோர்ட்டாலிட்டி ரேட்னா எல்லாருக்கும் தெரியும் அதாவது குழந்தைங்க லெஸ் தேன் ஒன் இயர் குழந்தை வந்து ஆயிரம் லைவ் லைக்கு ஒரு எத்தனை குழந்தைங்க இறக்குது இதை தான் வந்து இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட்ல பார்ப்பாங்க அண்டர் ஃபைவ்ல ஃபார் தௌசண்ட் லைவ் ஹவு மெனி அண்டர் ஃபைவ் சில்ட்ரன்ஸ் வில் டை ஸோ திஸ் இஸ் ஃபை திஸ் இஸ் ஃபார் அண்டர் ஃபைவ் மோர்ட்டாலிட்டி ரேட் இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன டேட்டாவா நீங்கள் சும்மா அப்படியே ஸ்டேட் பண்ணாமல் ஆர் தேர்ட்டி அவுட் ஆஃப் தௌசண்ட் சில்ட்ரன்ஸ் ஹூ நெவர் சீ தயர் செகண்ட் பர்த்டே இப்படி வந்து ஒரு அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதுதான் த வே யூ எக்ஸ்பிரஸ் ஸோ ரெண்டு முப்பதுல அதாவது தேர்ட்டி அவுட் ஆஃப் தௌசண்ட் தௌசண்ட் குழந்தைங்க வந்து ரெண்டாவது பர்த்டே பார்க்கறதே இல்லை அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டாவை வந்து அழகாக ரெப்ரஸண்ட் பண்றோம் ஸோ ஸோ இப்போ உமனோட சூசைட் ரேட்டாக எடுத்துக்கோங்க இல்லை நான் வந்து என்ன மாதிரி ஒரு டேட்டாவை வந்து டேட்டா எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க எஸ் யூ கேன் ஸ்டேட் த டேட்டா பட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பட் எப்படி அந்த டேட்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களோட எஃபெக்டிவ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குது ஸோ நான் வந்து இப்போ பேச போகிறது எப்படி வந்து மல்டிபிள் டாபிக்ஸ்லாம் ஒரு டாப் ஒரு எஸ்ஸையை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஹவு வி வில் பி க்ளோ கீப்பிங் தஸ் எஸ்ஸே கண்டென்ட் க்ளோஸ்லி டு த சப்ஜெக்ட் அதாவது கேர்ள்ஸ் பத்தி சொல்றாங்கன்னா எஸ் கேர்ள்ஸ் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத வந்து சொசைட்டி சொசைட்டி வந்து நிர்ணயம் பண்ணும் இது கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணும் அந்த 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 கேர்ளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா விஷயமும் அந்த கேர்ளோட லைஃப்பை வந்து நிர்ணயம் பண்ணும் அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு கேர்ளோட கேர்ள் டாபிக் அதாவது ஒரு ஃபெமின ஒரு ஃபீமேல் பேஸ்டு ஒரு உமன் பேஸ்டு டாபிக் இருக்கும்போது எவ்வளோ தூரம் தூரம் நீங்க வந்து அந்த மல்டி டைமென்ஷனலாக பேசுறீங்க அண்ட் எவ்வளவு தூரம் க்ளோஸா சப்ஜெக்ட்ல இருக்கீங்க தேவையில்லாமல் உட்காந்து நீங்கள் வந்து அந்த டாபிக்ல இருந்து டிவியேட் ஆகி போகக்கூடாது ஸோ அது வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அண்ட்

எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பேப்பர் வந்து ஐ திங்க் ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு பேஜஸ் ஒரு ஒரு எஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெரி நியூ உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க அதுல வந்து டாபிக்ஸ் வந்து அதாவது கொஸ்டின்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எயிட் டு டுவெல் பேஜஸ் ஒரு ஒரு எஸைக்கு கொடுப்பாங்க அடுத்த ஒரு டாபிக் இருக்கும் எயிட் டு டுவெல் பேஜஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இதுல நீங்க ப்ராப்பரா எப்படி எழுத போறீங்கன்றது ஸ்பேஸ் எக்கனாமி வேர்ட் எக்கனாமி அதாவது ஒரு ஒரு விஷயத்த எவ்வளவு கம்மியான வேர்ட்ஸ்ல சொல்ல போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வேர்ட் எக்கனாமி ஸ்பேஸ் எக்கனாமி ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து வளவள வளவலன்னு பேசிட்டே போறலாம் ஒரு கேர்ள் வந்து இப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்றா அப்படி பிரச்சனையை ஃபேஸ் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் யூ ஷுட் டாக் அபவுட் ஒரு 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 உமனோட பிரச்சனைனா அவங்க இப்படி பிரச்சனை இருக்கு இதனால இந்த பிரச்சனை இருக்கு இவ் இதை இதை வந்து இப்படி சால்வ் பண்ணலாம் இதுல யார் யார் என்னென்ன இது எப்படி எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் டைம்ல கொஞ்சம் ஸ்பேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இட் இஸ் இம்பார்டண்ட் தட் யூ ஃபாலோ த வேர்ல்ட் எக்னாமிக் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு ஒரு லைன்ல இல்லைன்னா ரெண்டு லைன்ல நம்ம சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வந்து ஒரு ஓபிஓஆர் அதாவது ஒன் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இது வந்து இந்தியாக்கு எப்படி ஒரு த்ரெட்டா இருக்கு இதுக்கு நாலு பாயிண்ட் சொல்லலாம் பத்து பாயிண்ட் சொல்லலாம் பட் எவ்வளவு தூரம் நம்ம வந்து கம்மியான வேர்டுல சொல்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரெடிட் அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க் தான் இட் இஸ் இனஃப் தட் யூ ஆர் க்ளோஸ் டு த டாபிக் இட் இஸ் இனஃப் தட் யூ ஆர் க்ளோஸ் டு த டாபிக் இட் இஸ் இனஃப் நீங்க எஸ்ஏ வந்து சிம்பிள் அண்ட் அழகா லூசிடா நீங்க வந்து க்ளோஸ் டு த டாபிக் எழுதினாலே ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ அடிஷன் பண்ணும் போது உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வருது பிகாஸ் ஆஃப் த கிரெடிட் தட் வில் பி கிவன் ஃபார் த எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் அஸ் ஐ அசை டோல்யூ ஐஎம்ஆர்ஓ எம்எம்ஆர்ஓ மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்மளோட பாப்புலேஷன் இவ்வளோ யங் பாப்புலேஷன் நம்ம நம்ம கண்ட்ரியில இருக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா வீ கேன் பிகம் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் தேர்ட் நவு வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் இன் பிபிபி டேம்ஸ் ஸோ கேன் பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கு இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றேன் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பட் ஸ்டில் வி ஆர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃப்ரம் கிவிங் ஜெண்டர் ஈக்குவல் பிகமிங் அ ஜெண்டர் ஈக்குவல் சொசைட்டி பிகாஸ் இப்போ வந்து ஐ திங்க் த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ஆர் த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் இது என்ன சொல்லுதுன்னா இன்னும் நூறு வருஷம் ஆகுமா ஜெண்டர் ஈக்குவலா ஆகுறதுக்கு நம்ம சொசைட்டி ஸோ செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து ஜெண்டர் கேப்பை வந்து நம்ம வந்து குறைக்க போறோம் ஜெண்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னது வெறும் ஜெண்டர் கேப் மட்டும் தான் நான் வந்து இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸையும் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி சொல்றேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி எஃபெக்டிவா எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்றது இருக்கு ஸோ ஐ இல் கெட் சம் அடிஷ்னல் மார்க்ஸ் ஸோ தட் இஸ் ஹவு யூ வில் பி கெட்டிங் தட் அடிஷ்னல் மார்க்ஸ் ஸோ இட்ஸ் பேப்பர் ஒன் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒன் ஏசே ஃபார் தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஓகே ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ்ல பார்க்குறதுனால கொஞ்சம் வாய் வளரதாக செய்யுது ஸோ ஐல் கெட் யூஸ் டூ இட் ஓகே நீங்கள் யூஸ் ஆயிடுவீங்க ஓகே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓகே

ஐ நீங்க மெயின்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப மெயின்ஸுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ திங்க் இந்த லாஸ்ட் இயர் டாப்பர் லாஸ்ட் பிஃபோர் இயர் இர்ஷிதா கிஷோர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷி ஹஸ் நாட் கிளியர் டூ பிலிம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஷி கிளியர் பிலிம்ஸ் தென் ஷீ காட் ரேங்க் ஒன் ஸோ இட்ஸ் 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 அது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க வந்து அந்த டைமை வந்து ஷீ இன்வெஸ்டட் இன் ஸ்டடி ஃபார் மெயின்ஸ் பிகாஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான் அதனால உங்களோட மார்க்ஸ் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க நீங்க கட் ஆஃப் தாண்டி போனாலே போதும் பட் இட்ஸ் மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் த இன்டர்வியூ விச் ஹோல்ஸ் யூ வெதர் நீங்க லிஸ்ட்ல இருப்பீங்களா லிஸ்ட்ல இருக்க மாட்டீங்களா டாப்ல இருப்பீங்களா டாப்ல இருக்க மாட்டீங்களான்றது தெரியும் ஸோ அதனால வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸோ சூசிங் த எஸ் ஸோ நான் எஸ் ஏ நாலு நாலு டாபிக் கொடுக்குறாங்க அதில் நான் எப்படி சூஸ் பண்ண போறேன்னா எனக்கு எல்லா டாபிக்ஸும் தெரியும் எனக்கு ஒரு டாப்பிக்கும் தெரியாது எனக்கு ரெண்டு டாபிக் ஈக்குவலாக தெரியும் ஆனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குது ஸோ இதில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லோரும் வருவோம் நான் நானே வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது டூ டாபிக்ஸ் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படி ரெண்டு டாபிக் ஓகே ரெண்டு டாபிக் கம்ப்ளீட்டாக நெகேட் பண்ணிப்பேன் நிச்சயமாக அதை நான் தொடவே மாட்டேன் என்னால் எழுதவே முடியாதுன்னு தெரியும் பட் ரெண்டு டாப்பிக்கை நான் டிக் பண்ணும்போது அந்த ரெண்டு டாப்பிக்கெலாம் நான் எதை எடுக்க போகிறேன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் செக்ஷன் ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கு ஓகே இது செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும் மாறும் ஸோ செக்ஷன் ல ஆல்மோஸ்ட் எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் நம்ம இல்ல ஸோ மூணு டாபிக் எழுதுகிற மாதிரி இருக்கு பட் அகெயின் எந்த டாபிக்கை சூஸ் பண்றது மூணு இல்லை ரெண்டு இதில் எதோ டாபிக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இன்னொன்னு ஓகே சூஸ் பண்ணி வச்சு கைய வச்சனா பாயிண்டே வராது இல்ல எப்படி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும் கனெக்டிங் பேரா டு கிரியேட் அ ஃபுளோ சரி ஃபர்ஸ்ட் பேர எழுத எழுதியாச்சு அடுத்த பேர எழுதும் போது எப்படி இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது இதுல ஒரு ட்ரபிள் இருக்கும் கனெக்டிங் டு த டாபிக் ரெண்டு பேராகிராஃப்ல கனெக்ட் பண்றதே பெரிய பிரச்சனை இன்னொன்னு டாபிக்கை கனெக்ட் பண்றதும் பெரிய பிரச்சனை ஓகே அப்புறம் ரைட்டிங் மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் எழுதி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் எழுத முடியல நிறைய பேர் ஒரு நூறு வேர்டு எழுதிட்டு அடிச்சு அடுத்த டாபிக் மாறினவங்க உண்டு டோன்ட் டூ தட் மிஸ்டேக் எவர் எவர் ஸ்பேஸும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் டைமும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் எக்ஸாமினரும் இரிட்டேட் ஆயிடுவாங்க ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக் அட் ஆல் நீங்கள் டாப்பிக்கை சூஸ் பண்ணும் போதே நான் இதை வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு டாபிக் எடுத்து பாயிண்ட் எல்லாம் ஜாட் அவுட் பண்ணிட்டு திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க ஸோ பிளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக் அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் நீங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே கூடாதுன்றதுனால தான் ஹியர் டெல் யூ தட் ஹவு யூ ஹவ் டு சூஸ் ஹவு இட் அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்றது தான் அண்ட் ஹவு டு கன்க்ளூட் இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை கிராமர் அண்ட் வாக்கபில இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் ஈவன் நான் வந்து சில டாப்பர்ஸ் பேப்பரை பார்க்கும் போது சில நேரத்தில் ப்ரிப்போசிஷன் இது அது என்ன சொல்லுவாங்க ஆர்டிகல்ஸ் அப்படி நிறைய இதில் தப்பு பண்ண தான் செய்யறாங்க ஈவன் ஃபுல் ஸ்டாப் வந்து சில நேரத்தில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் என் தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்பா ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு பட் யுபிஎஸ்சியில அதெல்லாம் நீங்க மாற்றி தான் ஆகணும் ஈவன் யோர் ஹேண்ட் ரைட்டிங் மேபி உங்க அவ்வளோ லெஜிபிளா இருக்காது நீட்டா இருக்காது குட்டி குட்டியா இருக்கும் இல்ல ரொம்ப பெருசா இருக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிடில் போய் தான் ஆகணும் எல்லாத்துக்கும் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல நிக்க முடியும் ஸோ கிராமர் அண்ட் ஒகேபுலரி நீங்க வந்து எழுத எழுததான் அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியும் வாட் ஆர் த சோர்சஸ் சோர்சஸ் அப்படின்னு பேசும்போது நியூஸ் பேப்பர் இட் இஸ் யோர் ஃப்ரெண்ட் remember friends இஸ் is ஃப்ரெண்ட் ஜஸ்ட் லைக் like brushing டீத் யூ you டு to read newspaper நாட் While you brush your teeth, but after that, but before that day. So, before that day ends, please do read the newspaper. Klappani, syllabary, working professionals, one the klappani, the okay. But see through that, you are reading the newspaper. Yojana, selecting articles in certain magazines. Certain magazines like uh, I would suggest Down to Earth, Frontline. a week padikartha habit. ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ ஏதாச்சும் ஒரு மேகசின் எடுத்து அந்த ஆர்டிகல் நல்லா இருக்கா ரிலவெண்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து சிலபஸுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம் ஏன்னா இட் இஸ் நாட் வீ டோன்ட் ஹாவ் என்ன டைம் ஃபார் தட் ஸோ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி டாபிக்ஸ் இருந்தால் மட்டும் இப்போ படிப்போம் அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஜங்க் தான் ஓகே ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க தேவை அப்படியே அழகா ஒதுக்கிடலாம் சிக்ஸ்டி பர்சன்ட்ல கூட நான் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் லிட்டில் ஹார்டர் லிட்டில் டீப்பர் இப்போ வந்து சில நேரத்தில் ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை ஐஎம்எஃப் இப்படி சொல்லியிருக்காங்களோன்ற ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக படிச்சு ரிசர்ச் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும் இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலோட்டமாக படித்தாலே போதும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் இருக்குது ஸோ ஃபார்ட்டி வந்து ஜங்க்கு தேர்ட்டி வந்து ரிசர்ச் பண்ணி படிக்க வேண்டியது இன்னொரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் வந்து நீங்க வந்து அப்படியே மேலோட்டமா ஆர் கிளான்ஸ் விட்டா போதும் ஓகே ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அண்ட் யோஜனா அகெயின் செலக்டட் ஆர்டிகல்ஸ் தான் யோஜனா உங்களால் ஃபுல்லாக படிக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக படிங்க பட் அகெயின் செலக்டட் ஆர்டிகல்ஸ் வெர் ஆர் சம் இபி டபிள்யூ இஃப் இஃப் பாசிபிள் யூ கேன் ரீட் இபி டப்யூ ஸோ இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் இருக்குது ஈவன் குருக்ஷேத்ரா ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார்

ட்ராக் அதாவது ஃபுல் டெஸ்ட்டு எழுதுறதுக்கு பதிலாக எழுதுனேன் அதையும் எழுதுனேன் பட் பிரெயின் ஸ்டோம் பண்ணதுலையும் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது ஸோ டாப்பர்ஸ் ஆன்சர் பேப்பர் எஸ்பெஷலி தாபியோட பேப்பரை வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் சர்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்ன இம்ப்ரெஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் எமுலேட்டிங் தட் ஸ்டைல் அண்ட் இட் ஹெல்ப் மீ ஓகே எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணாது இல்லை எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு வரவும் வராது அப்படி இருக்கும் போது சில டாப்பர்ஸோட பேப்பர் சில நேரத்தில் சில டைமில் சில டாபிக்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டைல நீங்க உங்களால உங்க பேப்பர்ல ப்ராக்டிஸ் பண்ணும் போது இன்கார்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமா பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு முத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கடைசி எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க ஏன்னா சில நேரம் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சில டாப்பர்ஸோட நேம் நான் சொல்லிடுறேன் அனுதீப் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீ ஹாஸ் கிவன் அ புக் அவங்க ஆன்சர் ரைட்டிங்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு ஒரு புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இவரோட நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இவரோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் பட் அகெயின் நீங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை நீங்க நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்க இருந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாட் கிரியேட் பண்ணும் ஓகே இவர் இப்படி எழுதியிருக்காரு இது இதே மாதிரி நான் அங்க கூட பார்த்தேனே அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்டையும் அது வந்து ப்ரொவோட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது ஹெல்ப் பண்ணுது அடுத்து வந்து தாபியோட பேப்பர் இது வந்து ரொம்ப ரைட்டிங் இஸ் வெரி வெரி சிம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தேஷ்முக்கோ இல்லைன்னா ஸ்ருதி ஷர்மாவோ இல்லைன்னா வந்து ஐ திங்க் ரீசன்ட்லி ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா அவரு அவங்க பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேமேனில் சில நேரத்தில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கதா செய்யும் பட் ஹி ஹஸ் ஸ்கோர்டு நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் ட்ரபிள் இருந்தாலுமே தே ஆர் ஏபிள் டு ஸ்கோர் வெரி வெல் பிகாஸ் தே ஆர் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு த சப்ஜெக்ட் அண்ட் த டாபிக் நீங்க வந்து டாபிக் வந்து ஜஸ்டிஸ் கொடுத்தீங்கனாலே ஒழுங்கா அதை ரிலவெண்டா நீங்க எழுதினாலே உங்களால மார்க்ஸ் ஃபெச் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பேப்பர்ஸ் பாக்கலாம் ஐ திங்க் இஷ்டிதா கிஷோர் நீங்க நிறைய பேப்பர் ஒன் ஏர் ஒன் பேப்பரை மட்டும் பார்த்து நீங்க வந்து அவங்க அவங்கள மட்டும் எமுலேட் பண்ற பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய நேரத்துல எஸ்ஏல ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்க ஏர் ஃபிஃப்டீன்லயோ ஈவன் ஏர் ஃபார்ட்டி ஃபைவ்ல

இது சயின்ஸ் பேஸ்ட் ஒரு நாலு கொஸ்டின் இன்டர்நேஷனல் ரிலேஷன் பேஸ்ட் ஒரு நாலு கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க பட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணுமா அவசியம் இல்லை பட் இதுல நீங்க எப்படிலாம் இதை வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா சில நேரத்துல இதுல வர கோட்ஸே நீங்க வந்து நீங்க எழுத போற இசையில் கோட் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க கோட்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்க அந்த தாட் அதாவது அந்த இது அந்த மாதிரி இந்த கூட இன்கார்பரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எந்த மாதிரி தீம் கேட்குறாங்க எஜுகேஷன் கேட்குறாங்க உமென் கேட்குறாங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கேட்குறாங்க சயின்ஸ் ஸோ இதெல்லாம் தீம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவங்க கேட்குறாங்க டெமோக்ரசி பத்தி கேட்குறாங்க அப்புறம் வந்து எதிக்ஸ் எத்திக்கல் ஆக்ஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க இல்லை மொராலிட்டி பத்தி கேட்கறாங்க இல்லைன்னா கான்சைன்ஸ் பத்தி கேட்கறாங்க இல்லைன்னா இல்லைனா கான்ஷியஸ் பற்றி கேட்குறாங்க திங்கிங் பத்தி கேட்கறாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி டாபிக்ஸும் அவங்க கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட கோட்ஸை நீங்க கேதர் பண்ணிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாஸை கேதர் பண்ணிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸை கேதர் பண்ணிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறத கேதர் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை யூஸ் பண்ணும் ஸோ ஒரு நாலஞ்சு கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர்லேருந்து பிக் பண்ணி எழுதி பாருங்க பட் மேக்ஸிமம் நீங்கள் பெனிஃபிட் ஆகணும்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எதனால அதை கேட்டிருக்காங்க எது கேட்டிருக்காங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிங்க யோசிச்சு ஒரு ஒரு ஒரே ஒரு ஷீட்டில் மட்டும் நீங்கள் பிரெயின் ஸ்டாம் பண்ணி இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்த்தாலே போதும் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஹவ் சீன் ஒன் டாப்பர் ஐ திங்க் யார் ஃபிஃப்டிக்குள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து டெஸ்ட்டை எழுதியே பார்க்கல ஆனா ஒவ்வொரு கொஸ்டினை எடுத்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி வைப்பாராம் அதாவது சும்மா ஒரு ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணி வைப்பாரு அதுலேயே அவர் வந்து ஏபிள் டு ஸ்கோர் த டாப் அடுத்து ஜிஎஸ் சிலபஸ் நான் இப்போ சொன்னேன்ல செக்ஷன் பி ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ ஜிஎஸ் ஃபோர்ல கனெக்ட் பண்ணுறோன்னு அந்த மாதிரி ஜிஎஸ் சிலபஸே வந்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கும் அதாவது இப்போ ஒரு உமனை பத்தி பேசுகிறாங்கன்னா இல்ல ஒரு ஓபிஓஆர் பத்தி ஒரு டாபிக் இருக்கு இல்லைன்னா வந்து எஸ்இஓஓஓர் பத்தி ஒரு டாபிக் இருக்கு இல்லைனா நாட்டோ பத்தி ஒரு டாபிக் இருக்கு இல்ல கோல்டு வார் பத்தி டாபிக் இருக்கு கோல்டு வார்ல அப்படியே சிலபஸ் அதுக்காக நான் ஜிஎஸ் மாதிரி எழுதக்கூடாது ஐ ஹவ் டு டூ சம் ரொமான்டிசைசிங் ஆஃப் த டாபிக் ஏன்னா ரொமன்டிசைசிங்னா அந்த டாபிக்கை கொஞ்சம் பொயட்டிக்கா கொஞ்சம் எஸ்சி மாதிரி அதாவது ஒரு 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 ஃப்ளோல எழுதுற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுற மாதிரி எழுதுறோம் அதை வந்து நான் வந்து கோல்டு வாரில் வந்து காசஸ் எஃபெக்ட்ஸ் இது டேமேஜ் இப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் மாதிரி நான் எழுதக்கூடாது ஓகே சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி நான் வந்து கோல்டு வார் எழுத அதை பார்ட்டிசிபென்ஸ் ஆக்சஸ் பவர் அலைடு பவர்னு இப்படி வந்து எழுத முடியாது நம்ம இசையில நம்ம வந்து அதுல வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணணும் பட் ஜிஎஸ் சிலபஸ் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணனும் ஒவ்வொரு டாபிக்லேருந்து

வந்து எழுதலாம் இல்ல யூ கேன் டாக் அபவுட் நீ அதாவது இன்ஜூர் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பூமராங் மாதிரி ஒரு திருப்பி வந்து அதுல சக்ஸஸ் ஆனவங்க அவங்களோட அனக்டோட்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா எனி லைஃப் ஈவெண்ட் இப்ப வந்து சுதாமூர்த்தி அவங்க ஹஸ்பண்டோட பத்தி சொன்னதோ அவங்க ஹஸ்பண்டோட சக்சஸ் பத்தி அவங்க அவங்க சக்சஸ்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ற அந்த திரு இல்லைன்னா திருக்குறளோ திருவள்ளுவரோ திருவள்ளுவரோட லைஃப் இன்சிடன்ட் வாசுக்கி வாசிக்கி வந்து எப்படி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒபீடியண்டா இருந்ததோ இல்ல என்னி புத்தா வந்து எப்படி வந்து என்லைட்மெண்ட் ஆனதோ இல்ல காந்தி வந்து எப்படி அவங்க அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றத கத்துக்கிட்டதோ இல்ல அவங்க உம் அவங்க காந்தி வந்து அவங்க ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கத்துக்கிட்டதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லலாம் இஸ் கேன் ஆர் டைம்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து எனி லைஃப் யூ கேன் டாக் வந்து இவங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இல்லைனாலும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் இருக்காங்க இல்லைன்னா மீடூ மூமென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து பேசலாம் அப்புறம் கோட்ஸ் நிச்சயமா கோட்ஸை வந்து கேதர் பண்ணுங்க அகேன் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி விச் ஹெல்ப்டு மிட்டிங் தட் ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் கோர்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு டாபிக்லயும் எஜுகேஷன் என்ன பண்ணா எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் ஏன்னா நான் அப்போ வந்து ஃபார்மர்ஸ் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது அதனால இதுல இது சம்பந்தப்பட்ட இதுல சம்பந்தப்பட்ட கோட்ஸ் இவன் இந்த அவங்க வந்து சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம சோத்துல கால் வைக்க முடியாது இந்த மாதிரி கோட்ஸ் பஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம் தமிழ் எழுதுறீங்கன்னா ஓகே இல்லை இஃப் யூ வாண்ட் டு ரைட் அண்ட் பட் இன் மை பர்ஸ்பெக்டிவ் ஹிந்தியில எழுதுறவங்க வந்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் சாரி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் பட் தமிழ் கோட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது திருக்குறளாக இருந்தா இல்லைன்னா ஏதாச்சும் புறநானூறு அந்த மாதிரி இருந்தா ஓகே பட் அதர்வைஸ் டோன்ட் டூ ஓகே ஸோ இங்கிலீஷ் கோட்ஸ் மட்டும் படிங்க இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா தமிழ் கோட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல நான் எழுதுவேன் அப்படின்றதுலாம் பண்ணாதீங்க ஓகே தமிழ்ல எழுதுனீங்கன்னா டைரக்டா அந்த கோர்ட் எழுதுறது ஃபைன் அண்ட் குட் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ வில் டூ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு தான் சொல்ல போறேன் எழுதுறது வந்து அடுத்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா மொதல் தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆல்ரெடி ஐ டோல் யூ சம்திங் விச் இஸ் வெரி ப்ராட் பிலாசபி அண்ட் இஸ் இஷ்யூஸ் இஷ்யூஸ்ல வந்து சப்ஜெக்ட் பேஸ்டா இருக்கலாம் இல்லனா எனி ஈவென்ட் பேஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக இருக்கலாம் ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக இருக்கலாம் ஸோ ஐ ஐ இல் ப்ரிவெண்ட் ரைட்டிங் ஆன் த நோட் சரி அதுக்கு மேலே எழுதுறது வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுறேன் ஸோ தீம்ஸ் வந்து பிலாசபிலையும் பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் திங்கிங் இஸ் லைக் அ கேம் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு உங்களோட இண்டிவிஜுவலாக ஒரு ஹோல் நேஷன் இப்போ திங்கிங் அப்படின்றது வந்து நான் இண்டிவிஜுவலாக என்னோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அதுக்கு நான் எப்படி திங்க் பண்ணணுன்றது ஒன்று இருக்குது இல்லை ஒரு நேஷனாக நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் பவர்ட்டி ஃபெமைன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு கண்ட்ரியாக எப்படி யோசிக்கணும் ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷனு இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அடுத்து கோல்டு கோல்டு வார்ல நடந்து முடிஞ்சு நம்ம வந்து இந்த யுனைடெட் நேஷனை எப்படி வந்து ஸ்ட்ரென்த் அன் பண்ணனும்னு ஒரு ஹோல் ஒரு ஹோல் வேர்ல்டா நம்ம வந்து திங்க் பண்ணனும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு சொசைட்டல் லெவல்ல இது எல்லாரும் எல்லாருமே திங்க் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றோம் சோ அந்த கொஸ்டின் திங்கிங் இஸ் லைக் எ கேம் அப்படின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கேள்வி கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம வந்து எப்படி யோசிச்சு எழுத போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம வந்து ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் தெரியும் இந்தந்த டாபிக்ஸ்லாம் அவங்க அடிக்கடி கேட்கறாங்க அதுல வந்து நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி அதை வந்து நம்ம வந்து எஸ்ஸையா கோர்வையா எழுதலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் வாட் இஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்வாட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரென்த் நீங்கள் யோஜனா புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரென்த் இதில் வந்து மேக்ஸிமம் யோஜனா புக்ல இருந்து தான் நான் பார்த்தேன் அந்த யோஜனா புக்கில் சில டாபிக்ஸாக எடுத்து அதோட ஒவ்வொரு டாபிக்லையும் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படி இந்த பாக்ஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் ஆர் சேலஞ்சஸ் ஸோ இதில் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஜுகேஷனில் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எஜுகேஷனில் என்னென்ன ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நம்மளுக்கு வந்து எஸ் வி ஹாவ் அ நவு எயிட்டி பர்சென்ட் லிட்ரஸி இருக்குது பட் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் பட் லிட்ரஸியே நம்ம வந்து டீப்பாக உடைக்கும் போது லிட்ரஸியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராப் அவுட் பார்த்தீங்கன்னா எயிட் கிளாஸ் சிக்ஸில் இருந்து கேர்ள் ட்ராப் அவுட் அதிகமாகுது இப்போ வந்து பியூவர்டி ஏஜ் இஸ் லெஸ் ரெடியூஸ் ஸோ கிளாஸ் சிக்ஸில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது கிளாஸ் எயிட்டில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த் வர முடிச்சுனாங்க டென்த்தோட போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறவங்க இருக்காங்க ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் இப்போ வந்து ட்ராப் அவுட் பேசுகிறோம் அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்கு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடச்சி பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது லிட்ரஸி டேர்ம் மட்டும் போதுமா அதாவது நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் லிட்ரஸி ரேட்டை மட்டும் பார்த்தா அந்த கன்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்றது இருக்கு ஏன்னா ஒரு லிட்ரசி ரேட் வந்து இட் இஸ் ஒன்லி மெஷரிங் ஆர் இட் இஸ் ஒன்லி ஸ்டடிங் தட் வெதர் யூ ஆர் ஏபிள் டு ரைட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்டிகுலர் டாபிக் ஸோ அது மட்டும் பத்துமா பத்தாது இந்த நேரத்தில் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கு நம்மளோட இது ஃபினான்ஷியல் லிட்ரஸி டிஜிட்டல் லிட்ரஸி அப்புறம் மீடியா லிட்ரஸி அப்படின்னு நிறைய லிட்ரஸி பத்தி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் டிஜிட்டல் லிட்ரஸினா நம்மளால ஃபோனை யூஸ் பண்ண தெரியணும் மீடியா லிட்ர மீடியா லிட்ரஸினா மீடியாவில் என்ன எதை பேசினாலும் நம்புற மாதிரி ஒரு மக்கள் நம்ம இப்போ இருக்கோம் நம் மக்களாக இப்போ இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி மீடியாவில் நான் வந்து நினை சென்னை ஃப்ளைட்ஸில் அஃபெக்ட் போது சென்னை ஃப்ளைட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா எங்க அம்மா அப்பா சொல் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்னம்மா ஆச்சு ஆச்சுன்னு ஃபோன் அம்மா தண்ணியெல்லாம் வத்திருச்சுமா அப்படின்னுமோ ஏமா இன்னுமே அந்த ஃபோட்டோ எல்லாம் திருப்பி திருப்பி காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ மீடியாவில் வந்து அந்த ஃபோட்டோஸே திருப்பி 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 டெலிகாஸ்ட் பண்ணி இன்னும் இங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க பயந்துடுறாங்க பட் அந்த ரியல் சுச்சுவேஷன் என்னன்றது அவங்களுக்கு தெரியல தே ஆர் ஏபிள் டு சீ த்ரூ சீ தட் த்ரூ த மீடியா ஒன்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது மீடியா லிட்ரஸி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபால்ஸ் ப்ராபகேண்டாக வந்து இப்போ ஃபால்ஸ் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய ரிஸ்கா இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வீக்னஸ்ல பார்க்கலாம் த்ரெட்டில் த்ரெட்ஸ் ஆர் சேலஞ்சஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிட் டே மீல்ஸ் இருக்கு அது பத்தல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போனோம் ஸோ அதுவுமே பத்துமான்றது நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அதுலையுமே பத்தலைன்னா வாட் வி ஹவ் டு டூ ஸோ வெதர் இட் இஸ் நியூட்ரிஷியஸ் அந்த ஃபுட்டு வந்து ஓகே இட் இஸ் சஃபீஷியன்ட் இட் இஸ் பில்லிங் ஆர் ஸ்டோமட் வெதர் இட் இஸ் நியூட்ரிஷியஸ் அனதர் கொஸ்டின் வீ ஹவ் டு ஆக்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ் வி ஹவ் வெரி யங் பாப்புலேஷன் ஸோ நிறைய யங் பாப்புலேஷன் இருக்கு எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் வெதர் தட் எஜுகேஷன் இஸ் இனஃப் எஜுகேட் பண்ணவங்களும் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அதாவது எம்ப்ளாயபிளா இல்லை அதாவது அவங்களால அந்த 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 ஒர்க்குக்கு ஏத்த ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இல்ல இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தீமையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுல என்ன ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரெட்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட கோட்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஐ திங்க் பீகார்ல வந்து மொஹலா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கு நாய் தலீம் அப்படின்னு மகாத்மா காந்தி காந்தி சொன்ன ஸ்கீம் இருக்கு இல்லைன்னா சாந்தி நிகேதன் தாகூர் சொன்ன சாந்தி நிகேதன் ஸ்கீம் இருக்கு எஜுகேஷனே கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் பண்றது எஜுகேட் எப்படி பண்றது பெடகாஜி அதாவது டீச்சர்ஸ் வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் நிறைய சிஸ்டம் இருக்கு மாண்டிசரி சிஸ்டம் இருக்கு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு எது பெஸ்ட்டு சமச்சீரா இல்லைன்னா வந்து மெந்த மெட்ரிகா ஸோ எந்த மாதிரி குழந்தைங்கிட்டி பிளே பேஸ்டு மெத்தடா இல்லைனா வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் சொல்லித்தரணுமா அது எந்த நேரத்தில் சொல்லித்தரணும் எந்த லாங்குவேஜில் சொல்லித்தரணும் மதர் டங்க்ல வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர சொல்லி தரணுமா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வர சொல்லி தரணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எங்கே இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்மளால ஈவன் நம்ம நம்ம ஸ்டேட்லேயே ராஜஸ்தான் இஸ் பெஸ்ட் இன் எஜுகேஷன் ஸோ இன் கேரளா இஸ் குட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபின்லேண்ட் சிஸ்டம் இல்லைன்னா ஜப்பானில் எப்படி எஜுகேஷன் இருக்கு அவங்க கிட்ட இருந்தையும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தீம்லயே நம்மளால பிரெயின்ஸ்டாம் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா எக்ஸ்பெஷலி எஜுகேஷன் உமன் அப்புறம் வந்து ஹெல்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க அந்த டாபிக்ஸ் அடுத்து ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் இம்போர்ட் ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன்ல நீங்கள் படித்த டேட்டாஸ் நீங்கள் படித்த கண்ட் நீங்கள் படிச்சு வந்து நீங்கள் படித்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் எஸ்ஏல எழுதிதான் ஆகணும் ஏன்னா வேற வேற எதுவுமே புதுசாலாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை எஸ்ஏல நீங்கள் எஸ்ஏல என்ன அடிஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னா இந்த கோர்ஸ் டாப் ஹோஸ் ஆன்சர்ஸாக பார்க்க போறீங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து நீங்க ஜிஎஸ் பிரிப்பரேஷனுக்கு பண்ண விஷயங்களை வச்சு தான் நீங்க வந்து எஸ்ஸை எழுத போறீங்க அதுக்கப்புறம் எப்படி எழுத போறீங்கன்றது தான் ஒரு மேட்ரு அடுத்து கோட்ஸ் அடுத்து சைட் ஹைடிங்ஸ் என்ன மாதிரி சைட் ஹைடிங்ஸ் யூஸ் பண்றீங்க ஈவன் யூ கேன் யூஸ் சைட் ஹைடிங் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் அண்ட் ஆர்டிகில்ஸ் ஸோ ஆர்ட்டிக்கில்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்லயும் வர சில சைட் ஹைடிங்ஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நீங்க ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல்ல இந்த ரெண்டு டாபிக்ல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சைட் ஹெட்டர்ஸ் தான் யூஸ் ஆகும் நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க தட் அதாவது ரொம்ப ஜென்ரலாக சைட் ஹெடிங்ஸ் இருக்கும்ல அந்த ஜென்ரல் ஹைட் ஹெடிங்ஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் அனக்டோத் சொல்லிட்டேன் லைஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் யூ ஹாவ் ப்ராக்டிஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் ஏதாச்சும் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்கனாலும் சரி யூ ஹேவ் டு பிராக்டிஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் இது ஐ ஹவ் சீன் ஒன் டாப்பர் அவர் வந்து 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 போன அதுக்கு முந்தின வருஷம் ஒன்லி நைன்டி இன் இன் நெக்ஸ்ட் இயர் காட் குட் மார்க்ஸ் செக்யூர்ட் பட் வென் ஆஸ்கிங் செட் நான் ரைட்டிங் அப்படின்றது இருக்கு அந்த 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 வந்து 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 ரைட்டிங் ரைட்டிங் அவர் ட்ரை ட்ரை பண்ணாராம் ஓகே இந்த மாதிரி அதாவது அப்பா அம்மா அம்மா அப்பாவும் மகனும் பேசுற மாதிரி ஒரு ஜூக்கு போற டூரிசம் பத்தி ஒரு டாபிக் இருந்தது ஒரு வருஷத்துல வந்து டூரிசம் பத்தி ஒரு டாபிக் இருந்தது அதுல வந்து எஸ் யூ கேன் அஃப்கோர்ஸ் ரைட் டைலாக் ரைட்டிங் அதாவது அம்மா அப்பா வந்து அம்மா தா மகனை கூட்டிட்டு போற மாதிரி இல்ல மகளை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு டைலாக் ரைட்டிங் அதுல ஈ இஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் ஹவு டூரிசம் இஸ் டெவலப்பிங் இன் த கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு டைலாக் ரைட்டிங் எஸ் இட் கேன் ஒர்க் அவுட் பட் எவ்ரி டைம் யூ ஹாவ் டு டெஸ்ட் இட் இன் த டெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒன்லி உங்களுக்கு வருதா நாலு கிட்ட அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அது சாட்டிஸ்பை ஆகுமா இதுக்கு எவ்வளவு மார்க் நீங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் பட் திஸ் இஸ் அ கிரேட் ரிஸ்க் டேக்கன் திஸ் ரிஸ்க் அண்ட் இட் ஹாஸ் நாட் ஒர்க் அவுட் அதனால வந்து ஹிஸ் செக்யூர்ட் வெரி லெஸ் மார்க் பட் லேட்டர் ஹி ஆன் ஜிஎஸ் அதாவது அப்படியே ரொம்ப சிம்பிளா ஜிஎஸ்ல இருந்து படிச்ச மாதிரி அவர் வந்து எஸ்ஏல எழுதினாரு தென்

டெக்னிக்கல் ஆர் பிலாசபிக்கல் ரெண்டு விதமான டாபிக்ஸ் இருக்கு ஓகே டெக்னிக்கலானா சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ மியூசிக் ஆஃப் ரீசன் அந்த மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் எடுக்க போறீங்க ஸோ நோ ப்ராப்ளம் பிலாசபிக்கல் அகெயின் பிலாசபிக்கல் உங்களால் எவ்வளோ தூரம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும் ஸோ பேஸ்ட் ஆன் யர் ஸ்ட்ரென்த் டோன்ட் எவர் டேக் ரிஸ்க் எல்லாரும் இந்த டாபிக் எடுப்பாங்க அதனால நான் இதை சூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க சூஸ் த டாபிக் விச் எவ்ரிபடி நோ விச் இஸ் எ வெரி வெரி ஈஸி விச் இஸ் வெரி வெரி அட்டம் டூஅபிள் அந்த மாதிரி நீங்க பண்ணணும் உங்களால் அட்டம் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அதை டாபிக் எடுங்க எத்தனை பேர் எத்தனை தடவை அந்த எஸ்ஐ எழுதினாலும் பரவாயில்ல உங்களால் பெஸ்ட் எஸை கொடுக்க முடியும் நம்பி நீங்கள் எழுதுங்க ஸோ தாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு வராதுன்னா தயவு செய்து அதை எடுக்காதீங்க ஆனா அதுதான் வேற வழியே இல்லை அப்படி எடுக்கணும்னா யூஸ் யோர் ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க நிச்சயமா ஜிஎஸ்ல படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க ஸோ படிச்சதை வச்சு நீங்க வந்து எவ்வளவு தூரம் பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அதை பண்ணிருக்கு அடுத்து காமன் ஆர் யூனிக் அதுதான் சொல்றது காமனா எல்லாரும் எடுக்கிற டாபிக்னா பரவாயில்ல எடுங்க யூ டோன்ட் டேக் ரிஸ்க் இன் மெயின்ஸ் நெவர் ரிஸ்க் இன் மெயின்ஸ் பிளீஸ் யூனிக்கா நீங்க எடுக்கணும் ஆனா உங்களால அதுல வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் யூனிக்காக எடுக்கலாம் தெர் வாஸ் ஆஃப் மைண்ட் ஷீஸ் டாப் பட் ஷி வாஸ் அ பிஎஸ்ஐ ஸ்டூடெண்ட் அண்ட் ஷீ டுக் அ டாபிக் ஆன் நேம் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் ஷி ஹேஸ் ஸ்டடிட் இன் ஆப்ஷனல் நாம் பற்றி நல்லா படிச்சிருந்தாங்க அதனால வந்து ஒரு பிஎஸ்ஐஆர் ஸ்டூடெண்ட்னால நாம் பற்றி ஒரு நல்ல ஒரு எஸை கொடுக்க முடியும் அதனால ஷி ஒர்க் ஆன் ஹர் ஸ்ட்ரென்த் அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஷி ஒர்க் டவுன் அண்ட் ஷி அட்டம் அந்த டாபிக் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்திருக்க மாட்டாங்க அடுத்த எந்த தீம் உங்களால தெரியும் அந்த தீம்ல எவ்வளோ தூரம் உங்களால் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடியுமோ அந்த தீமை மட்டும் எடுங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரிலேட்டடா எஸ் ஆனால் ஆப்ஷனல் மாதிரி எழுதணும்னா நோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு டாபிக் அதாவது நான் மாதிரி ஒரு பிஎஸ்ஐ ஸ்டூடெண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம் ஆனா ஒரு ஆப்ஷனல் மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்து இந்த ஆத்தர் இந்த திங்கர் இந்த இப்படி சொன்னாங்க இல்லனா இந்த கீவேர்ட்ஸ் கிரையோஸ்பியர் இப்போ ஜோக்ரஃபி எடுத்தீங்கன்னா கிரையோஸ்பியர் அது இதுன்னு இருக்கு அந்த மாதிரி டெக்னிக்கலா அதாவது ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஷனல் மாதிரி எழுதாம ஒரு எஸ்தே மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணி நீங்க கட்டாயம் எழுதணும் அண்ட் ஒரிஜினாலிட்டி ப்ரெசன்டேஷன் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருக்கணும்

பொகிரண்டா இருக்கணும் அந்த டாபிக் ரிலவெண்டாக அந்த டாப் இது இருக்கணும் அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அண்ட் ரிலவென்ட் எஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அதாவது ஒரு உமென் சொல்லிட்டு அந்த டாபிக்ல வந்து உமனோட இஷ்யூ அதாவது இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா உமன் உமன்ல உமன் மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு மென் மேல நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் பேசுங்க டிமேண்ட்ஸ் மட்டும் பேசுங்க இல்லை அப்படி உல்டாவா இல்ல உமனுக்கு டிமாண்ட்ஸ் இருக்கு மென்னுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு தாராளமா பேசலாம் பிகாஸ் இட்ஸ் அ டாபிக் ஏன்னா டாபிக்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க அப்படியே ஆப்போசிட்டாவும் இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம் யூ கேன் ஆர்கியூ ஓகே இதுல வந்து இந்த டாபிக் வந்து மென் ஆர் வாக் டவுன் பை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றாங்க இல்ல உமனுக்கு ஏ மென்னுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா மென்னுக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூ டு டாக் ஓகே எல்லாரும் ரெண்டு பொட்டாட்டி யாரும் கட்டிக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய பேர் கவலைப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ ஹாவ் டு டாக் இதெல்லாம் சொல்லிடாதீங்க உமன் 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 அண்ட் மென் மென் ஆர் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தென் இஸ் வேலைக்கு போனாலும் ஐ திங்க் யூ ஒரு அனக்டோட் கூட சொல்லலாம் ஒரு அனடோர் சொல்லணும்னா நம்ம வந்து யூ கேன் டாக் அபவுட் பெப்சிகோ சேர்மன் இந்திரா நூய் ஓகே அவங்க பாத்தீங்கன்னா ஹர் மதர் இன்லா வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹர் ஆர் டிமாண்டிங் ஃப்ரம் ஹர் தட் ஷீ ஹேஸ் டு பேலன்ஸ் போத் அவங்க ஒரு பெ பெப்சிகோல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தால் பெப்சிகோ வாட் ஸோ அந்த கூல்ட்ரி கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே

ஆனா டாப்பிக்ல இல்லாம ஆனா ப அதாவது டாப்பிக்கே டாப்பிக்ல சொல்லப்படாத ஆனால் டாப்பிக்ல சொல்லியிருக்க வேண்டிய விஷயங்களையும் நீ தாராளமா தாராளமாக பேசணும் அப்பதான் அந்த கம்ப்ளீட்னஸ் இருக்கும் அதாவது இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ மியூசிக் ஆஃப் ரீசன் அப்படின்னே பேசியிருக்காங்களா அந்த மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மியூசிக் ஆஃப் ரீசன் அவங்க பேசியிருக்கும் போது எஸ் மேத்தமேட்டிக்ஸ் எப்படி ஒரு ரீசன் மியூசிக் ஆஃப் ரீசன் இருக்கு அப்படின்னு நீங்க பேசுறீங்க பட் யூ ஹவ் டு ஆல்சோ டாக் அபவுட் ஹவு மேத்தமேட்டிக்ஸ் வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர் சயின்ஸ் நிறைய விஷயங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லார்ட் ஆஃப் ஏரியாஸ் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் ஸ்பேஸ் இப்போ சந்திராயன் த்ரீ வந்து மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க இல்லாம வந்து சந்திராயனை வந்து லான்ச் பண்ண முடியாது ஸோ எவ்ரி தேர் யூஸ் கேன் சி மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சின்ன ஒரு கம்பெனிலே பாத்தீங்கன்னா நிறைய மேத்தமேட்டிக்கல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ மேத்தமேட்டிக்ஸோட வைடர் அப்ளிகேஷனை வந்து நீங்க பேசி முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாப்பிக்ல கொடுக்கலைனாலும் நீங்க கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னா நீங்க வந்து நீங்க அதை பத்தி பேசணும் இப்போ எஜுகேஷனோட ப்ராப்ளம்ஸ் பத்தி அவங்க கேட்டிருக்காங்கன்னா நீங்க கட்டாயம் வே ஃபார்வர்டு வச்சு முடிக்கணும் இந்த மாதிரி பேசுறது தான் இல்ல ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்து தான் வே ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸ் கொடுத்து தான் முடிக்கணும் அப்போதான் கம்ப்ளீட்டா இருக்கணும் வெல் ஆர்கனைஸ்டா இருக்கணும் எஸ் இட் விட் ஷுட் பி வெல் ஆர்கனைஸ் அது எப்படி பண்றதுன்றத நம்ம அப்புறம் பேசணும் ஒன்லி பேராகிராஃப் அண்ட் நோ புல்லட் இன் பேரகிராஃப் மட்டும் தான் எழுதணும் எஸ்ஸேல வந்து புல்லட் இன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது தாராளமா யூ கேன் ரைட் இட் இன் வி எஸ் பட் நாட் இன் எஸ்ஸே நாட் இட் ஆல் இன் எஸ்ஸே பட் எஸ் யூ கேன் ரைட் சைட் ஹெடிங்ஸ் சைட் ஹெடிங்ஸ் வந்து நீங்க தாராளமா ஜிஎஸ் மாதிரியே நீங்க தாராளமா எழுதலாம் பட் அகெயின் சைட் ஹேடிங்ஸ் மஸ்ட் மஸ்ட் நாட் பி லைக் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடாது இட் ஷுட் பி ரொமான்டிசைஸ்ட் ஸோ விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த மாதிரி விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய சைட் ஹேடிங்ஸ் வந்து நம்ம பேசலாம் சோ டேக் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கன்வின்ஸ் வித் ஆர்கியூமெண்ட்ஸ் யூ ஷுட் டேக் ஸ்டாண்ட் சோ இப்போ எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன் இஸ் அங்கே ஒரு டாபிக் இருந்தது எஜுகேஷன் இஸ் நாட் வாட் யூ ஸ்டடி பட் வாட் இஸ் வாட் இஸ் தேர் ஆஃப்டர் யூ ஃபினிஷ்டு ஸ்டடி ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் இருந்தது அதாவது எஜுகேஷன் நீங்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட இருக்கிற சில வேல்யூ சிஸ்டம் சில விஷயங்கள் தான் அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலேஜ் மட்டுமே எஜுகேஷன் இல்லை தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வித்

இப்ப வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரி வந்து நாட்டோ வந்து இஸ் யூஸ் சாரி வந்து வந்து இஸ் இர்ரெலவென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா டபிள் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து இர்ரெலவென்ட் ஆர் இட் வில் டை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாம் இந்த டாபிக் அந்த நாம் நான் சொல்லல அதுமே அப்படிதான் இருந்தது நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து ரிலவென்டா இல்லையா அப்படின்றது எஸ் இட் இஸ் ரிலவெண்ட்

Secondary health, tertiary health, uh, sorry, primary health care is very important. You should innovate and give new perspectives. Uh, so, primary health care, yes, it is very important because it is uh, catering to the uh, maternity uh, the benefits or family planning. Either snake bite, we ordinary, a primary care system, health care system. But you have to stay, think about how it has to.

Concept of you know, primary health care is also not enough so it's not enough, again you have an aganwadi system or a primary health care system or a midwife, you have to go door to door and help them with a medical care, so primary health care is not enough you have to think more, think beyond The midday meal scheme is not enough, Midday meal scheme was a great success but we thought beyond, it is not enough, we thought about breakfast key ஸோ இது மாதிரி இன்னோவேட் பண்ணி நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் கோட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கோட் யூஸ் ரிலவெண்ட் அண்ட் கனெக்ட் டு அனாலிசிஸ் ஸோ தேவையான ஃபேக்டே டாப்பிக்கு ரிலவெண்டான கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஆனால் வெறும் ஃபேக்டை மட்டும் தெரிக்காம அது எதனால நீங்க சொல்றீங்க அப்படின்றது அது எப்படி டாப்பிக்கோட ரிலவெண்டாக இருக்குன்றதையும் நீங்க சொல்லணும் அண்ட் ஆப்டமிக்ஸ்டிக் டோன்ல தான் யூ ஹாவ் டு ரைட் யுவர் It has to be very, very optimistic. You cannot, be an IA, you cannot become an IAS officer if your essay is pessimistic. Okay, remember that. NATO is not relevant. NAM is not relevant. Okay, you have to write it is relevant if it is reformed. Or how far it can be relevant and how far India can use that. In a Yablo investment has gone to uh, form this NAM or NATO or WTO. ஸோ யூ ஹவ் டு திங்க் அபவுட் தேட் அண்ட் யூ ஹவ் டு டெல் தம் ஆனால் தர் இஸ் அலிமிடேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு இதை இப்படி தான் யூஸ் பண்ணும் பெருசா பெருசாச்சுன்னா நம்மளால அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து வேற எதுக்கு தாவிதான் ஆகணும் எஸ் யூ கேன் சே பிரிக்ஸை வந்து இன்னும் பெருசாக்கினீங்கன்னா ஓகே குட் பட் வந்து எவ்வளோ தூரம் வந்து அது வந்து எஃபெக்டிவாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சேலஞ்சஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டு நம்ம வந்து வே ஃபார்வர்டுன்னு சொல்லி முடிச்சிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் எஸ் வந்து ஹோலிஸ்டிக்காக கம்ப்ளீட்டாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எஸ் யூ கேன் கிரிட்டிசைஸ் பட் யூ ஹவ் டு கன்ஸ்ட்ரக்டிவ்லி கிரிட்டிசைஸ் திங்கிங் இஸ் லைக் அ கேம் வென் இட் வில் ஒன்லி வென் தேர் இஸ் ஐ மீன் அன் ஆப்போசிட் டீம் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும் அதாவது திங்கிங் ஆப்போசிட் டீம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் அதாவது ஆப்போசிட் டீம் இல்லாமல் சில நேரம் திங்கிங் இருக்கலாம் இப்போ வந்து பைக் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வராரு பைக் ஆம்புலன்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் டீம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே யூ கேன் திங்க் ஆன் ஹியூமானிட்டி பேசிஸ் ஓகே ஹியூமனிட்டி பேசிஸ்ல ஒருத்தவங்களுக்கு தேர் நாட் ஏபிள் டு கம் டு த ஹாஸ்பிடல் தேர் இஸ் நோ ரோடு பீப்புள்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஆம்ஸ்ட்ராங் தாமேன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீப்புள்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு கிரவுட் ஃபண்டிங் மூலமா ஒரு ரோடு போட்டார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆப்போசிட் டீம் இல்லாமே திங்கிங் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆன் த டாபிக் ஆர் ஆன் த சர்டன் இஷ்யூஸ் யூ கேன் டெல் டயாகிராம் இருக்கணுமானா தேவையில்லை தப்பில்லை இல்லை அப்படிதான் சொல்லணும் ஓகே ஐ கிவ் யூ சம் டாப்பர்ஸ் ஆன்சர் ஸ்னாப்ஷாட் அதில் வந்து அவங்க ஆன்சர் எழுதும் போது வரைஞ்சிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் போய் எக்ஸாமில் வரைஞ்சாங்களான்றது தெரியல ஏன்னா சில நேரம் சில டாபிக்ல இட் டிமாண்ட் சர்டன் டயக்ராம் அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் அ டயக்ராம் ஃபார் அண்ட் நெஸ்டே ஓகே